தலை நீ இங்கே இருக்க வேண்டிய ஆலையில் தலை நீ இங்கே இருக்க வேண்டிய ஆலையில் ஆனால் நீங்கள் தான் இருக்கணும் சரியா வேறு எங்கேயும் போயிடக்கூடாது சொல்லிட்டேன் சொல்கிறதுலாம் இல்லை செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் போட்டில் பெருட்டி பெருட்டி எடுக்க போகிறேன் நான் இப்போ யாராவது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அசல் கொடுவா இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அந்த மீன் மேலே வந்து நான் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கணும் இந்த கடையில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மீன் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க இப்பயும் சொல்கிறேன் நம்மகிட்ட நல்லா இருந்த மட்டும் தான் காசு ஒரு சின்ன ஒரு சின்னதோட மீன் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் கொடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு ஹேலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் டேனிஷ் காசிமேட்டு மீனவன் கைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம எங்கே வந்த பெசநகர் வந்தாலும் ஸோ அதே பெசநகர் தான் வந்திருக்கோம் ஸோ எதுக்காக பெசநகர் வந்திருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பட் யாருமே வந்து கெஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நானும் வந்து வீடியோ போட்டுட்டேன் பட் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் பட் யாருமே கெஸ்ட் பண்ணல நான் ஆக்சுவலாக நான் இன்ட்ரோ நான் சொல்லியிருப்பேன் நான் நம்ம வந்து ஒரு என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷை நம்ம பார்க்க போகிறோம் சாப்பிட போகிறோம் அச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட் கொடுத்துருப்பேன் பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் யாருமே வந்து கெஸ் பண்ணவே இல்லை ஸோ லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஸோ அதனாலேயே வந்து இன்றைக்கி வந்து நான் கால் பண்ணிவிட்டு ப்ரோகிட்ட வந்து அந்த ஃபிஷ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வந்து இங்கே ஷூட்கே வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வெறித்தனமான ஒரு ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட போகிறோம் என்ன ஃபிஷ் நம்மளோட ஃபேவரட் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் சிறப்பு மீன் நம்ம ஃபேவரட் மீன் நம்மளை ஷாப்பில் ரெகுலராக மூமெண்ட்டில் இருக்க ஒரே ஃபிஷ்னால் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் ஸோ லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அவங்க மசாலாவே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன் சொன்னது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ மீனுனாவும் வந்து ஒரு ஒரு படி மேலே தான் எல்லா மீனை விட பட் இருந்தாலும் என் மசாலாவுக்கு வந்து மீன் இன்னும் அவுட் ஆஃப் த ஸ்டேட்டே போயிடும் அவுட் ஆஃப் த கண்ட்ரியே போயிடும் நம்ம மசாலா ஸ்டைலுக்குலாம் வந்து ஈடே வராது அப்படின்னு சொன்னார் ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஸ்டைலில் அச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ ஸோ காய்ஸ் நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம் பீச்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேரே சொல்லாமல் உள்ளே வந்துட்டேன் நான் ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் நீ ஏன்டா போன வாரம் தான்டா வந்தேன் எதுக்கு இந்த வாரம் வந்தேன் நீங்கள் கேட்கலாம் பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷை நான் வந்து நீங்கள் அச்சு நாக் அவுட் பண்ணலாம் வந்திருக்கேன் நான் டெய்லி நாக் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து அந்த மசாலாவில் வச்சு செய்யலாம் தான் வந்திருக்கேன் ஸோ நம்ம பிரதர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க கிட்டே போய் பேசலாம் வாங்க ஸோ காய்ஸ் நம்ம என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பாறை வச்சுருக்காங்க கொடுவா அதாவது குறுக்கே நம்ம சொல்லுவோம்ல கொடுவா ஃபஸ்ட்டு வந்து நாயர் மீன் இருக்குது நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா ஃபிஷ் இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒவ்வால் பிளாக் ஒவ்வால் பிளாக் பாம்ப்ளெட் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஷீலா இருக்குது ஸோ இந்த பெரிய ஷீலாவோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees இது ஸோ ஃபுல் ஃப்ரை பண்ணி தருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐலா அண்ட் வந்து கோலா வச்சுருக்காங்க ஸோ பிக் சைஸ் வஞ்சரம் எவ்வளோ பெரிய ஸ்லைஸ் பாருங்கள் கண்டிப்பாக சென்ட்ரு சைஸ் நினைக்கிறேன் ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெரி வெரி டிமாண்ட் ஃபிஷ் இது அசல் கொடுவா சொல்லுவோம் நம்ம மோஸ்ட்டாக டிமாண்டு ஸோ யாராவது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அசல் கொடுவா இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் ஃபிஷ்ஷு லெதர் ஜாக்கெட்டு சிறப்பு மீன் கண்டிப்பாக நம்ம இவனுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோமே ஸோ மெயின் கான்செப்டே இவனால் தான் நம்ம இங்கே இங்கே இருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் ப்ரான்ஸ் நெத்திலி கடமா நண்டு எல்லாமே இருக்குது ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை நம்ம அதுக்கு முன்னாடி அச்சு நாக் அவுட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஷாப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஓனர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் நம்ம கூட யாருக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிங்ஸ்லின் ப்ரோ இருக்காரு ஸோ அவங்களோட ஸ்குவாட்ஸ் இவங்க எல்லாருமே எல்லோரும் ஹாய் சொல்கிறோம் ப்ரோ ஹாய் ஸோ இவங்க தான் வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறது ஸோ கண்டிப்பாக ப்ரோ நம்ம சிறப்பு மீன் வந்து எடுத்து வச்சிட்டீங்களே கண்டிப்பாக உங்களுக்கோசம் அது உங்களுக்கோசம் எடுத்து வச்சிருக்கு நீ மீனா ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் நான் கிடைக்கல எனக்கு ஸோ அதனாலே வந்து 1 week கழிச்சு நான் வந்திருக்கேன் இங்கே ஸோ ப்ரோ வந்து ப்ரோ அந்த மீனை பற்றி சொல்கிறத உங்கள் மசாலா பற்றி சொல்லுங்கள் மீனை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் மசாலா பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மசாலா வந்து எதுவுமே நம்ம வந்து சின்ன ஒரு அஜர்மனை கூட போட மாட்டோம் மசாலாவில் ஓகே எல்லாம் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து அம்மா கைப்போக்கம் தான் எல்லாமே நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே கிடையாது எந்த மசாலா கையில் கிடைக்க மாட்டோம் நம்ம போகிற மசாலா எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம நம்மளே வாங்கி நம்மளே அடிச்சு அது மிளகத்திலும் சரி நம்ம மீன் மேலே அப்புறம் பெப்பரும் சரி நேச்சுரல் எல்லாமே நேச்சுரல் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது மெயின் டிஷ்ஷாக தான் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா அன்றைக்கி சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் மசாலா டேஸ்ட் பண்ணிட்டேன் வேறு லெவலில் ஒரு மசாலா பட் நீங்கள் சொன்ன விஷயம் என்ன ப்ரோ நம்ம மீன் சிறப்பு மீனில் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக ஆமாம் இல்லை வேறு மாரி இருந்தா சார் அந்த மீன் சாப்பிடலாம் நான் சொல்லல அந்த மீன் சாப்பிடுங்க அந்த மசாலா நம்ம மசாலா எப்படி இருக்க மாட்டோம் பாருங்க மீன் மட்டும் இது வரைக்கும் நான் எவ்வளோ எத்தனை கஷ்டம் 1000 மேலே கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு டைம் கூட இந்த மீன் ரிட்டர்ன் வந்ததே கிடையாது நம்மளுக்கு ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்தது நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ப்ரோ சூப்பராக இருந்தது மீன் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னாங்க நம்ம கஸ்டமர் யாரும் வந்தாங்களா கஸ்டமர் வந்தாங்களாவா அன்னைக்கு அந்த வீக்கில் மட்டும் அன்னைக்கு உங்களுக்கு கஸ்டமர் அன்னைக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் கிள்ளல்னு பார்த்தா 30-40 பேர் வந்திருப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஆமாம்
சம்மர் ரெஸ்பான்ஸ் இல்லை உனக்கு. ஆனால் உண்மை சொல்கிறேன் சம்மர் ரெஸ்பான்ஸ் இருக்கானா வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேட்டாங்க. அவர் போட்டதால நான் வந்து போகிறது நாங்கள் இருந்து சாப்பிட்டோம் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாருமே. என்னை கேட்ட எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹாய், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு நல்ல ஃபுட்டு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்தவங்களாம் என்ன நல்லா சாப்பிட்டாங்க, வந்தவங்க எல்லாருமே ரொம்ப தரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ சாப்பிட்டோம் எல்லாமே ரிப்பீட் தான், எதுவும் யாருமே வந்து புடிச்சு சொல்லி போனதே கிடையாது யாருமே. இப்பயும் சொல்கிறேன் நம்மகிட்ட நல்லா இருந்த மட்டும் தான் காசு. ஒரு சின்ன ஒரு சிமிலத்தை கூட மீன் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு இப்போயே மௌத்த ஓட்டுறீங்க ஆயிடுச்சு. நம்ம இப்போது அச்சனை மீன் சாப்பிட்டு சொல்லுங்க, அவ்வளோதான். வேற லெவலில் நம்ம மசாலா மீன் வேற லெவலில் புரியுது எனக்கு. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு டெம்ட் ஆகுது. கண்டிப்பாக போட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக போட்டுறேன், இப்போ போட்டுறேன். ஸோ குக்கிங் ஷாட் பார்க்கலாம். பட் மசாலா சீக்கிரம் கண்டிப்பாக சொல்லவே மாட்டார் அவர். அது அவங்க அம்மா கையால் செய்கிற மசாலா. கரெக்ட். கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக. ப்ரோ ஒரு ஐஸ் சொல்லு ப்ரோ, ஏன்னா வேறு லெவலில் குக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கே பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணுறாரு. அது எப்படி சொல்கிறது என்னால் தெரில. அந்த மீன் மேலே வந்து நான் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கணும், இந்த கடையில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மீன் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் காட்டுறேன். நம்ம ப்ரோ கிங்ஸ்லின் ப்ரோவோட டிபி பாருங்கள், ஃபோன் இமேஜ் பாருங்கள். லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷோட வால்பேப்பர் தான் அவர் வச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபிஷ் மேலே எவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஃபிஷ் இது ப்ரோ. ஒரு எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய சினி ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க இங்கே. கரெக்டாக நிறைய இருக்காங்க, எல்லாருமே வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ மஸ்ட் ட்ரை. ஏன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுலாம் இல்லை, செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் போட்டில் பெருட்டி பெருட்டி எடுக்க போகிறேன் நான். ஸோ மெயினாக வந்ததே அதான் காரணமே நான் நீங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து அழகாக சூப்பராக வந்து எண்ணெயிலே குளிப்பாடுறா போல குக்கிங் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போடு ப்ரோ, வாழையில போட்டு. ஆ எடுத்தல நீ எடு. பெப்பரா? பெப்பர் வேறு இதா? ஓ மசாலாவா? ஓகே எடு எடு எடு, போடு 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 போடு. அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில மசாலா போடுறாங்க. சில மசாலா இல்லை, அவங்களோட ஃபேவரட் மசாலா. நம்ம ஒரு சைடு தானா தலை? நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தலை, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஆனால் நீ இங்கே தான் இருக்கணும், சரியா? வேறு எங்கேயும் போயிடக்கூடாது சொல்லிட்டேன். கைஸ் லுக் அட் திஸ், ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபிஷ்ஷு, லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு. ஸோ இவனை அப்படியே என் கையில் கொடுத்துருங்க. லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை வந்து அங்கே குக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ குக் பண்ணி ஸ்ட்ரீட்டாக நம்ம சேரை கொண்டு வந்தாச்சு. டைம் நான் வீடியோ எடுக்கும்போது கூட இவனை வந்து வேறு லெவலில் சொல்லியிருப்பேன் நான். மீன் கட்லெட்டு பார்க்குறதுக்கு என்ன கலரு, என்ன ஒரு, அதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவனெல்லாம் வேறு லெவலில் இருப்பான் அப்படின்ட்டு. இல்லை நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன், இவன் வேறு மாதிரி நான் டேஸ்ட் இவன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்லெட் டேஸ்ட் பண்ணிடலாம். கட்லெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்லெட்டை போட்டு மைனஸில் டிப் பண்ணி ஓ இன்னொரு ஷாட்னா அவங்க முன்னாடியே பண்ணி காட்டுறேன். மீனை கடிக்கவே இல்லை பாருங்க. ஓ அந்த கட்லெட் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு. பாறை மீனை செஞ்சுருக்காங்க கட்லெட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரெண்டு பிளேட் மேலே காலி பண்ணிட்டு போனோம். ஸோ மெயினாக லெதர் ஜாக்கெட்டாக தான் வந்தது. பட் இருந்தாலும் இவனை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதனால தான் லெமன் கொடுத்துருக்காங்க. மிஷி வந்து லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். ஃபுல்லாக புழியணும், அந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்லலாம் புழிஞ்சு விட்டுணும் நல்லா. அப்போ தான் நல்லா ஃபுல்லாக போவோம் உள்ளே.
ஆக்சுவலாக நம்ம செஃப் வந்து இதை குக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து பரட்டி பரட்டி ஊற்றிருந்தாரு. யார் லெவலு என்ன சொல்லிட்டீங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒண்டியா சாப்பிட்றியப்பா நியாயமா அப்படின்னு கேட்டீங்க. வாங்க சாப்பிட்லான்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை ஆன் டேவோ இல்லை சேம் டேவோ மறுநாளோ கண்டிப்பாக நீங்கள் தேடி வந்து சாப்பிட்ணும்னு தான் அர்த்தம் அதுக்கு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கூட சீக்கிரம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீ விட்டு விட்டு போய் சாப்பிட்ற எனக்கு கூட்டின்னு போ ப்ரோ அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் டைம் இல்லைனாலும் இந்த மந்த்துக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக கூப்பிட்டு நம்ம கூப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஸோ கூப்பிட்றோம், யாருன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, பட் சர்ப்ரைஸாக நான் கூப்பிட்றேன் கண்டிப்பாக. ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணிடலாம். எந்த பாட்டா இருக்கலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பீஸ் இல்லைடா, 8 கட்டு போட்டுருக்காங்கடா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 ஸ்லைஸ் போட்டிருக்காங்க. அதே பேக்கில் 8 ஸ்லைஸு. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் நல்லா பெருசாக இருக்குது. வராடி எத்தோடனே வராண்டா தீபக்கு, இங்கே போகிறா. கைஸ் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் போட்டிருக்காங்க பாருங்கள். மசாலா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மசாலா சரியான மசாலா, மீன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு மசாலாவோ இல்லை ஏதோ ஒரு நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ஆச்சி மசாலாவோ இல்லை வந்து ஷாப்பில் வைக்கிற மசாலாவோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவர் சொல்கிற மாதிரி வந்து இந்த மசாலா வந்து நான் வேறு எங்கேயுமே ட்ரை பண்ணல. காரம் இல்லைங்க, அந்த அளவுக்கு காரம் வந்து கண்டிப்பாக ரொம்ப கிடையாது. ஒரு மைல்டான ஒரு காரம் தான், குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம். இந்த காரம் சாப்பிட்றத விட குழந்தைங்க வந்து ஃபிஷ்ஷு கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபிஷ்ஷுனாலே வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அன்ன மசாலாவுக்கு வந்து அதிலே மேலே பார்த்திங்க அப்படின்னு பாருங்கள் இந்த கிறிஸ்பி, இந்த கிறிஸ்பி பாட்டு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி அதில் கிறிஸ்பியான பாட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கிறிஸ்பி பாட்டில் வேறு லெமன் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம புரிஞ்சோம் பார்த்தீங்களா, டாக்கு டான்ஸ் ஆகிடுது உள்ள, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸ்டேஜ் நான் போட்டுக்கிறாங்க. ஆமாம் உள்ள நாக்கில் டான்ஸ். ஏய் இடா சாப்பிடும் போது எனக்கு வெறுப்பை தாரா. இந்த மாதிரி இப்போ நான் ஃபார்மில் இல்லை, சாப்பிட எனக்கு கலாய்க்கு இருந்தால் நான் சாப்பிட்ட பிறகு எனக்கு கலாய்ச்சிக்கோ. ஒரு பெரிய ஃப்ளஷாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். கைஸ் சீரியஸாகவே சொல்கிறேன் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்போர்ட் ஃபிஷ் அது, சரிங்களா? நம்ம ஊரில் கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து டேஸ்ட்டில் நான் சொல்கிறேன், சரிங்களா? மணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான மீன் இது. இவ்வளோ ரேட்டு கம்மியாக இவ்வளோ டேஸ்டான ஃபிஷ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மீனை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். மீன் எப்படி நம்ம வந்து ராவாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ மீன் ஃப்ரை பண்ணி அண்ணன் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு, வேறு லெவல் ஃபிஷ்ஷு. மஸ்ட்டு ட்ரை. இதை நான் பேச பேச எனக்கு ஆசை தூண்டினதான் இருக்கிறான். அவங்க மசாலா போட்டு ஒரு டிப் பண்ணாங்க, டிப் பண்ணி பரட்டி கட்டி அவங்க வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மசாலா போட்டான் பையன். இதோ இங்கே இருக்கு பாருங்கள் அந்த மசாலா. ஆக்சுவலாக இந்த மசாலா வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நறு 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 நறுனுக்குது. அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு க்ரன்ச்சினஸ், ஒரு மொறுமொறுப்பு நம்மளுக்கு கொடுக்குது. மீன்லேயும் சரி அந்த மசாலாலேயும் சரி ஒரு ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை. இவனை விடுற மாதிரியே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த மீன் இருக்கிற முள்ளை பற்றி சொல்லி ஆகணும். மீனோட முள் பாருங்கள், நான் எந்த கட்டுமே பண்ணல, மீனோட முள் இது. கிட்டோட காமிங்க. நிறைய பேர் முள் இல்லாத மீன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. இங்கே பாருங்கள் நான் அப்படியே சாப்பிட்றேன். ஓ மீனோட முள் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, சாப்பிட்டுலாம் சைடில் வர அந்த மசாலாவில் வந்து ஒரு முறமுறுப்பு இருக்குது. அந்த முறமுறுப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது கண்டிப்பாக. ஸோ மஸ்ட் ட்ரை. ஐயோ மூக்கில் வச்சிங்கடா. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை, விட்றாதீங்க. நான் கட் பண்ணல வீடியோ கட் பண்ணலை, எடிட்டிங்லாம் கட் பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்றது நான் எத்தனை தரேன், ஏன்னா அந்த முள்ளை சாப்பிட்லாம், உள்ளே முள்ளு, ஏன்னா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் முள். வேறு லெவலு முள்ளு, நீங்கள் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம்.
பார்த்தீங்கன்னா அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சு பாதி காலி பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். இன்னும் இந்த சைடு ஒன்று இருக்குது. அந்த சைடு இருக்குதா? சைடு இருக்குது. நானே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதையும் நீ காட்டி கொடுக்குற பாருண்ணா. நீ எப்படியா பண்ண ஆளாக இருப்பேன். இது டெய்லி சாப்பிட்றதான். அண்ணன் ஸ்பெஷலாக செஞ்சுருக்காரு, சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் செப்பு செப்பு தான் இல்லை, வேற இல்லை, பட்டு பட்டு விடாத, பட்டு பட்டு விடாத. ஏன்னா எண்ணெய் அப்படி தான் பண்ணியிருந்தார். அவர் எப்படி ஒட்டு போடல, எடுத்தோடனே வருதுல்ல மீன். செம்ம சாப்பிட்டு, செம்ம சாப்பிட்டா வரும். அப்பா நான் தூங்கிட்டேங்க. அதெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்டு பத்துறேன் அப்படியே. நீங்கள் போயிட்டோண்ணா, வேற லெவல்ண்ணா. ஐயோ என்ன டேஸ்ட்டு, மஜாப்பா, மஜாவாக இருக்குது. நம்ம பாஸ்டல் சொன்னால் மஜா. ஒரு பீஸ் எனக்கு நான் என்னென்னா சாப்பிடும் போதே கை வைக்கிறேன். பார்த்தீங்களா, சாப்பிடும் போதே கை வைக்கிறேன். சாப்பிட்டீங்கன்னா கையை வைக்க விட மாட்டீங்க யாராக இருந்தாலும். அந்த மாதிரி இருக்குது, வேற லெவல் டேஸ்ட். நான் எப்போவுமே சாப்பிட்ற மீன் தான், பட் மசாலா வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீனும் இப்படி வராதுல்ல, மொத்தமாக எல்லா மீனும் மொத்த மொத்தமாக வரும். பிச்சோனே வரான் அப்படியே. முள்ளு சாப்பிட்டு காமி, அப்போ தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து முள் இல்லாத மீன் தான் நிறைய பேர் கேட்குறாங்களே, அதை முள் சாப்பிட்டு காமி. அவரு தான் அவள் தான் சாப்பிட்டத பார்த்தீங்கன்னா முள் சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரியே சீன் போயிடறாடி. ஆ, முள் சாப்பிட்டு சொல்லுங்கண்ணா. சாப்பிடு, முள் முழுங்கிட்டியா? கட்சினுங்கிற இப்போ தான் குத்துதா உள்ள மீன் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நான் இப்போ நீ சொல்லி தானே நானே ட்ரை பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது. மீன் மாதிரியே இருக்குது முள்ளும். முள் இல்லாத மீன் இது. இது முள் இல்லாத மீன். சைடு ஃபுல்லாக காலி இங்கே வர விட்டு வச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் வைக்காத. நான் வைக்காத வைக்காத நீயே சாப்பிட்டுருக்கேன். நான் தட்டி பெட்டி போடுறேன். அவர் தட்டி போட்டார்ல, அதனால நான் தட்டி போடுறேன். பாருங்க எப்படி இது பாருங்க, ஃபிஷ்ஷு. ஒரு ஃபிஷ்ஷை வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷே வந்து நமக்கு வெளியே மோஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா பருத்து பருத்து விடாத நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை வந்து ஒரு வழி பண்ணிட்டோம். என்ன வழி பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற பாருங்க. இது வகையே எத்தி காமியாத, நீங்கள் பாருங்கள் என்ன வழியை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ஆச்சு, நிமித்திட்டான், முள் தான் ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்க. ஸோ சாப்பிட்டது யாருன்னா இவர் தான். வாக்கிங் போறியா? இது டெய்லி காலில் போனால் நீ இந்த அளவுக்கு குண்டாக இருக்க மாட்டியே. டேய் நடிக்காதீங்கவா, டேய் யாரும் நம்ப மாட்டாங்கவா. அங்கே நம்ம க்ரீன் கலர் போட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோடவே பொறி வாங்கி சாப்பிட தான் போயிட்டுருக்காங்க அவன். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ரோ அங்கே ஒருத்தர் நல்லா ஒத்து பாருங்கள், லாங்கில் க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறார்ல, அங்கே தான் போயிட்டுருக்கான் தீபக்கு. வேணா பாருங்கள். இப்போ யாரோ ஒருத்தர் வாக்கிங் வரேன்ட்டு வந்தார்ப்பா. யாருப்பா அது? ப்ரோட்டீன் எதுவா? ப்ரோட்டீன் வேர்க்கலை. வேர்க்கலை நகலை எல்லாம் இல்லை, உண்மையை சொல்லு. சாப்பிட வந்தான் அவன், பொறி தானே வாங்க வந்தான். சாப்பிடணும் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து ரெகுலராக போடுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு அடிமை. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து யார் போடுறான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போடுறீங்க, நான் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அறிவே வருவாங்க. வந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே நீங்கள் எதுவுமே வந்துல ப்ரோ, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் சொல்லவே தேவை. ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி எப்படி வரணும் உங்களுக்கு அது அப்படி வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நான் ப்ரோ சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட்டு வேற லெவல் டேஸ்ட்டு, மஸ்ட் ட்ரை. ஸோ லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு அவைலபிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்க கண்டிப்பாக இருக்குது, பார்த்து இனிமேல் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கடை போட போதே கிடையாது. இன்னொரு அந்த மீன் தான் இதுக்கப்புறம் மீன் எப்பவுமே அந்த மீன். நீங்கள் என்ன என்ன மீனே சாப்பிட்ருவீங்க, வஞ்சிரம் ஒவ்வொரு கொடுவோம் பாரு என்ன சாப்பிட்ருப்பீங்க. அந்த மீனை ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ரெண்டு மீன் சாப்பிட மாட்டேங்க நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ வந்தீங்க அப்படின்னா லெதர் ஜாக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறப்பு மீன், நாங்கள் ஆக்சுவலாக வந்து சிறப்பு மீன் தான் நாங்கள் சொல்லுவோம், பேரை மாற்றிட்டோம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பேரை மாற்றினோம். ஆமாம், சிறப்பு மீன் மாற்றிட்டேன். ஸோ கண்டிப்பாக சிறப்பு மீனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மீன். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்போர்ட் போன ஃபிஷ்ஷை வந்து நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த மீனோட எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ இருக்கும் நீங்களும் நினச்சி பாருங்கள். காஸ்ட் வைஸில் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் அது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரோவோட ஷாப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ரைஸ் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அது ஆனால் அந்த மீன் சாப்பிட மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த மீனை ஒட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வேறு எந்த மீன் ட்ரை பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் எவ்வளோ தடவை சாப்பிட்டான், அவன் உண்மையை சொல்லு. என்ன சாப்பிட்டான், என்ன சாப்பிட்டான், சாதா அவ்வளோ ஒரு வேர்க்கல ஒன்று சாட்டா போல. அப்புறம் அவ்வளோதான், வேறு தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிறத பார்த்தா வேறு வேர்க்கலை சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. கையில் பாதி சாப்பிட்டு பாதி கையில் வச்சுக்கிறேன். என்னைக்காவது அண்ணன் ஒன்று விட்டு சாப்பிட்டுருக்கானா? சொல்லுன்னு தெரியும். உன் பீச்சு தள்ளி விடுறா, உன் இருறா.